ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகம் சாப்டர் 3 அற்புதங்கள் செய்யும் ஆழ்மனதின் சக்தி. உங்கள் ஆழ்மனதின் சக்தி ஏராளம். அது உங்களுக்கு உத்வேகமளித்து வழிநடத்துகிறது. நினைவாக களஞ்சியத்திலிருந்து பெயர்கள், சம்பவங்கள், உண்மைகள் ஆகியவற்றை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. உங்கள் ஆழ்மனமே உங்கள் இதயத் துடிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் கட்டுப்படுத்துகிறது. செரிமானம், ஜீரணம், கழிவு போன்றவற்றை ஒழுங்குபடுத்துகிறது. நீங்கள் ஒரு ரொட்டி துண்டை சாப்பிடும்போது உங்கள் ஆழ்மனம் அதை திசு, தசை, எலும்பு மற்றும் இரத்தத்திற்கு சக்தியாக மாற்றுகிறது. இந்த செயல்முறை உலகத்தின் தலைசிறந்த ஞானிக்கே விளங்காத ஒரு உண்மை. உங்களுடைய ஆழ்மனம் அதிமுக்கியமான செயல்முறைகளையும் உடல் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துவதோடு உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய விடைகளையும் அறிந்திருக்கிறது. உங்கள் ஆழ்மனம் தூங்குவதோ இளைப்பாறுவதோ இல்லை, அது எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டிருக்கும். உங்கள் ஆழ்மனதின் அற்புத செயல்பாடு சக்தியை கண்டறிய உறங்கும் முன் ஆழ்மனதிடம் ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேற வேண்டும் என்று கூறுங்கள். அந்த காரியம் நடைபெறுவதற்கு தேவையான சக்தியை ஆழ்மனம் அளித்து அந்த காரியத்தை பூர்த்தி செய்துவிடும் என்பதை நீங்கள் கண்டு திகைப்படைவீர்கள். இந்த உலகம் நகர்வதற்கு கிரகங்கள் தங்கள் கோட்டில் செல்வதற்கும் வழிகாட்டியாக விளங்கும். சூரியன் பிரகாசிக்க காரணமாக விளங்கும் அந்த எல்லையற்ற ஆற்றலுடன் தொடர்பு ஏற்படுத்தும். இதுவே சக்தி மற்றும் ஞானத்தின் மூலம். உங்கள் லட்சியங்கள், அபிலாஷைகள், பொதுநல உணர்வுகளின் மூலம்தான் உங்கள் ஆழ்மனம். ஆழ்மனதின் மூலமாகத்தான் ஷேக்ஸ்பியர் சராசரி மனிதனிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கும் மாபெரும் உண்மைகளை அறிந்து கொண்டார். சந்தேகத்திற்கு இடமின்றி ஆழ்மனதிலிருந்து வந்த ஊந்துதலே கிரேக்க சிற்பி ஃபிடியாஸ் அழகு, ஒழுங்கு, விகிதம் மற்றும் சமச்சீர் வாய்ந்த சிற்பங்களை பளிங்கிலும் வெண்கலத்திலும் சிலையாய் வடிக்கச் செய்தது. இந்த ஆழ்மனம் இத்தாலிய கலைஞர் ரஃபேல் அவர்களை மெடோனாஸ் ஓவியத்தை வரையச் செய்து லுட்விக் குவான் பிதோவனை அவரது சிம்போனிகளை உருவாக்கச் செய்தது. 1955 இந்தியாவில் ரிஷிகேஷ் என்னும் நகரத்தில் யோகா பல்கலைக்கழகத்திற்கு பேச நான் சென்றிருந்தேன். அங்கு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை சந்தித்தேன். அவர் ஈதர் மற்றும் மயக்க மருந்தின் நவீன வழிமுறைகளை உபயோகப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு முன்னிருந்தே வங்காளத்தில் வேலை செய்து வந்த ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜேம்ஸ் எஸ்டசை பற்றி கூறினார். 1843-1846 டாக்டர் ஜேம்ஸ் 400 அறுவை சிகிச்சைகளை செய்தார். கால், கண், காது, புற்றுநோய் கட்டிகள் நீக்கம், தொண்டை என எல்லா அறுவை சிகிச்சைகளையும் அவர் செய்தார். இதை அவர் மனதை மயக்கத்தில் ஆழ்த்தி செய்தார். டாக்டர் எஸ்டசை செய்த அறுவை சிகிச்சைகளில் 2-3% நோயாளிகளை மரணமடைந்தனர் என்று அந்த இந்திய டாக்டர் கூறினார். நோயாளிகள் வலியை அறியவில்லை என்று அறுவை சிகிச்சையை நடத்தும் கொண்டிருக்கும் பொழுது எந்த சாவும் நடக்கவில்லை என்றார். மயக்க நிலையில் இருந்தே நோயாளிகளுக்கு டாக்டர் எஸ்டசை எந்த விதமான புண்ணோ அதிலிருந்து சீழ்வழியும் நிலைமையோ வராது என்று பரிந்துரைத்தார். நோய்வாய்ப்படுவதன் காரணம் பாக்டீரியா இன்னும் ஒரு வகை கிருமி என்று சுட்டிக்காட்டிய லூயி ஃபாஸ்டர், ஜோசப் லிஸ்டர் ஆகியவர்களின் காலத்திற்கு முன்பாக இது நடந்தது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக தொற்று நோய் இல்லாமல் இருப்பதற்கு இறப்பு விகிதம் குறைவாக இருந்ததற்கும் முக்கிய காரணம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் டாக்டர் எஸ்டசை அவர்கள் தன் நோயாளிகளின் ஆள் மனதிற்கு வழங்கிய பரிந்துரைதான் என்று அந்த இந்திய டாக்டர் கூறினார். 120 முன்பே எப்படி ஒரு மருத்துவர் ஆழ்மனதின் சக்தியை அறிந்து பின்பற்றினார் என்பது அதிசயமானது. இது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி ஆழ்மனதின் பல நிலைகளை கடக்கவல்ல சக்தியை பற்றி சிந்திக்க வைக்கிறதல்லவா? இது அனைத்தும் உங்கள் உள் இருக்கும் சக்தி உங்கள் அறிவிற்கு அப்பாற்பட்டது என்பதை காட்டி அதை பிரமித்து ஆச்சரியமாக பார்க்க வைக்கிறது. புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ளும் அதன் திறன், இடம், நேரம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு நம் அனைத்து வழிகளையும் பாதிப்புகளையும் போக்கவல்ல மற்றும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி எதுவாக இருந்தாலும் அதை பற்றி சிறிது சிந்திக்க வைக்கிறது. இவையும் இது போன்ற வேறு பலவும் உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது பல உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்து உங்கள் ஆழ்மனது வேலை செய்யும் அற்புத விதத்தை நம்ப வைக்கிறது. உங்கள் ஆழ்மனமே உங்கள் வாழ்வின் நூல். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள், நம்பிக்கைகள், கருத்துகள், கொள்கைகள் ஆகியவை சூழ்நிலைகளாகவும் நிகழ்வுகளாகவும் சம்பவங்களாகவும் எதிர்கொள்கின்றன. உங்களுக்குள் நீங்கள் எழுதுவதை வெளியில் அனுபவிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்கங்கள் இருக்கின்றது, புறநிலை, அகநிலை,
கண்ணுக்கு புலப்படுவது கண்களுக்கு புலப்படாதது. எண்ணங்கள் மற்றும் அதன் பிரதிபலிப்பு. உங்கள் காரணங்களை ஆராயும் அங்கமாக மூளை உங்கள் எண்ணங்களை பெறுகிறது. உங்கள் உணர்மனது அந்த எண்ணத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு பிறகு அது மனதின் மூளை என்று அழைக்கப்படும் சோலா ஃபிளக் என்னும் இடத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கு அது சதை கொண்டு உருவம் பெற்று உங்களது அனுபவமாகிறது. முன்னர் கூறியது போல ஆழ்மனம் தர்க்கம் செய்வதில்லை, நீங்கள் எழுதுவதை செயலாக்குகிறது. உங்கள் உணர்மனதின் தீர்மானங்களை முடிவானதாக ஏற்கிறது. இதனால்தான் நீங்கள் வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் மேல் எப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் எண்ணங்களே உங்கள் அனுபவங்களாக ஆகின்றது. அமெரிக்க கட்டுரையாளர் ராஃப் வால்டோ எமர்சன் கூறியது, மனிதன் அவன் முழு நாளில் நினைக்கும் எண்ணங்களே ஆவான். ஆழ்மனதில் இருப்பவைதான் வெளியே தெரிகிறது. இந்த உலகத்தை நகர்த்தக்கூடிய சக்தி உங்கள் ஆழ்மனதில் உள்ளது என்று கூறினார் அமெரிக்க உளவியல் நிபுணர் வில்லியம் ஜேம்ஸ். அளவற்ற ஆற்றலும் அடக்க முடியாத அளவில் ஞானமும் ஆழ்மனதில் உள்ளது. அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஊற்றுகளால் பசியாறுகிறது. அதுவே வாழ்க்கையின் சட்டம். உங்கள் ஆழ்மனதில் படியும் விஷயங்கள் பின்னர் இந்த பூமி மற்றும் சொர்க்கத்தினால் நிஜமாக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் அதில் அதிக ஆக்கப்பூர்வமாக மற்றும் சரியான எண்ணங்களையே பதிவு செய்ய வேண்டும். ஆழ்மனது மற்றும் உணர்மனது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்ளாததுதான் இந்த உலகத்தில் உள்ள துயரங்களுக்கெல்லாம் காரணம். இந்த இரண்டு கொள்கைகளையும் ஒற்றுமையாக அமைதியோடு ஒருமித்த உணர்வோடு செயல்பட்டால்தான் உங்களிடம் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் இன்பம் இருக்கும். உணர்மனமும் ஆழ்மனமும் ஒன்றாக நல்லிணக்கத்துடன் வேலை செய்யும் பொழுது எந்தவித கருத்து வேறுபாடோ நோயோ அண்டாது. பல்லாயிரக்கணக்கான காலங்களில் ரகசியம் அதில் அடங்கியிருப்பதால் நம்பப்பட்டதால் ஹெர்மஸ் அவர்களின் சமாதி அதிக எதிர்பார்ப்புடன் திறக்கப்பட்டது. ரகசியம் எப்படி வெளியேவோ அப்படியேதான் உள்ளேயும், மேலிருந்தது போல்தான் கீழிருக்கும். வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் உங்கள் ஆழ்மனதில் எது பதிவாகி இருக்கிறதோ அதுவே வெளிவிண்ணில் திரையிலும் உள்ளது. இதே உண்மைதான் மோசஸ், இசையா, இயேசு, புத்தர், சௌராஷ்டிரர் மற்றும் அநேக தீர்க்க தரிசிகளால் கூறப்பட்டது. நீங்கள் புற அகநிலையில் உண்மை என்று கருதுவதைதான் அனுபவங்களான நிலைமைகளாகிறது, நிகழ்வுகளாக உணர்கிறீர்கள். சொர்க்கத்தில் உள்ளது போல்தான் பூமியில். இதுதான் வாழ்க்கையின் சிறந்த சட்டம். செயலுக்கு எதிர்வினை நிலையில் இருப்பதும் நகர்வதும் இயற்கையின் அனைத்து நியதிகளும் காண்பீர்கள். இவை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நல்லிணக்கம் மற்றும் சமநிலை இருக்கும். இந்த வாழ்க்கை கொள்கையானது உங்களுக்குள் ஒரு சீரான நல்லிணக்கத்துடன் நகர நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உள்ளே செல்வதும் வெளியே தள்ளுவதும் சமமாக இருக்க வேண்டும். உங்கள் பதிவும் அதன் வெளிப்பாடும் சமமாக இருக்க வேண்டும். உங்கள் எரிச்சல் அனைத்தும் நிறைவேறாத ஆசைகளினால்தான் வெளிப்படுகிறது. நீங்கள் எதிர்மறையான, அழிவுபூர்வமான, வஞ்சக எண்ணங்களை கொண்டிருந்தால் உங்களது இந்த எண்ணங்கள் அழிக்கவல்ல உணர்வுகளை உற்பத்தி செய்து அதை வெளியிட ஒரு வடிகால் தேடும். இந்த உணர்ச்சிகள் எதிர்மறையானதாக இருப்பதால் உங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புண், இதயக் கோளாறு, பதட்டம் மற்றும் கவலைகளால் இவை வெளிப்படும். உங்களை பற்றிய உங்கள் தற்போதைய எண்ணம் என்ன? உங்களது ஒவ்வொரு உறுப்பும் அதையே வெளிப்படுத்தும். உங்கள் ஆரோக்கியம், உடல், நிதிநிலைமை, நண்பர்கள் மற்றும் சமூக அந்தஸ்து அனைத்தும் உங்கள் பற்றியே நீங்கள் கொண்டுள்ள எண்ணங்களாலேயே பிரதிபலிக்கப்படுகின்றது. ஆழ்மனதில் பதிவு செய்யப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து அங்கத்திலும் வெளிப்படுவதுதான் உண்மையான அர்த்தம். இதுதான் நாம் போற்றும் எதிர்மறையான எண்ணங்களால் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். கோபப்பட்டு, பொறாமைப்பட்டு, பயந்து, பழிவாங்கும் உணர்வு, இவற்றாரெல்லாம் உங்களை நீங்களே எவ்வளவு முறை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? இவைதான் உங்கள் ஆழ்மனதிற்குள் பிரவேசிக்கும் நச்சுப் பொருட்கள். இந்த எதிர்மறையான குணங்களோடு நீங்கள் பிறக்கவில்லை. உங்கள் ஆழ்மனதிற்கு உயிரூட்டும் எண்ணங்களை கொடுத்ததால் அங்கு குடியிருக்கும் எதிர்மறையான எண்ண படிவங்கள் துடைக்கப்படும். இப்படி செய்வதை நீங்கள் தொடர்ந்தால் கடந்த காலம் துடைக்கப்பட்டு இனிமேல் நினைவுக்கு வராது. ஆழ்மனது தோலின் புற்றுநோயை குணப்படுத்தும். ஆழ்மனதின் சக்தியை நம்புவதற்கு போதுமான ஆதாரம் நம் உடல் கோளாறுகளையே நாம் குணப்படுத்திக் கொள்வதுதான். 40 வருடங்களுக்கு முன் சரும புற்றுநோய் ஸ்தோத்திரங்கள் செய்து குணப்படுத்தினேன். மருத்துவ சிகிச்சையால் அது மேலும் வளராமல் பார்த்துக் கொள்ள முடியவில்லை. மத குரு ஒருவர் பைபிளில் 139வது ஸ்தோத்திரத்தில் அடங்கியுள்ள அர்த்தத்தை எனக்கு விளக்கினார். அது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. அவர் இதில் புத்தகம் என்பது ஆழ்மனதை குறிக்கும் என்று உணர்த்தினார். அதுவே கண் பார்வைக்கு தெரியாத ஒரு அணுவிலிருந்து எனது உடலை உண்டாக்குகிறது என்பதை கூறினார். உருவாக்கும் சக்தி கொண்ட ஆழ்மனம் அதை குணப்படுத்தி முழுமையாக்கும் என்று கூறினார்.
அந்த மத குரு தன் கை கடிகாரத்தை காட்டி, இதை செய்தவன் ஒருவன் உண்டு. அந்த கடிகாரம் செய்தவன் அதை செய்வதற்கு முன் அதை பற்றி எண்ணத்தை முதலில் தன் மனதில் கொண்டிருக்க வேண்டும். இந்த கடிகாரம் உண்மையான பொருளாக ஆவதற்கு முன்பு அந்த கடிகாரம் வேலை செய்யாமல் போனால் அவனால் அதை சரி செய்துவிட முடியும். என் நண்பர் என் உடலை உருவாக்கிய எனது ஆழ் மனதும் அந்த கடிகாரத்தை உருவாக்கியவர் போல்தான். அதற்கும் எப்படி குணப்படுத்தி பல நிலைக்கு உடலை கொண்டு வருவது, முக்கிய உறுப்புகள் அனைத்தும் எப்படி வேலை செய்தால் எனக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கும் என்பதை அறிந்தது. ஆனால் சரியான ஆரோக்கியம் என்பது என்ன என்ற அறிவை நான் தான் அதற்கு கொடுக்க வேண்டும் என்று விளக்கினார். இதுவே காரணமாகி குணம் ஏற்படும். நான் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தேன். என் உடலும் அதில் உள்ள அனைத்து உறுப்புகளும் என் ஆழ் மனதின் அளவற்ற ஆற்றலால் உருவாக்கப்பட்டது. என்னை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று அதற்கு தெரியும். அதன் அறிவே என் உறுப்புகள், தசைகள், எலும்புகள் அனைத்தும் எந்த பாணியில் அமைய வேண்டும் என்று முடிவு செய்தது. என்னுள் இருக்கும் இந்த அளவற்ற ஆற்றலை தற்பொழுது என்னை குணமாக்கி உள்ளிருக்கும் ஒவ்வொரு அணுவையும் மாற்றி என் உடலை முழுமையாக சரியானதாக மாற்றுகிறது. குணம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதற்கு நான் நன்றி கூறுகிறேன். என்னுள் இருக்கும் இந்த உருவாக்கும் ஆற்றலின் வேலை அற்புதம். நான் தினமும் 2-3 முறை இந்த பிரார்த்தனையை சுமார் 5 நிமிடங்கள் வாய்விட்டு கூறினேன். 3 மாதங்களில் என் சருமம் முழுமையாக சரியாகவும் ஆயிற்று. என் பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணமான என் ஆழ்மனதின் ஏற்கனவே பதிந்திருந்த எதிர்மறையான காட்சிகளையும் எண்ணங்களையும் இப்படிப்பட்ட உயிரூட்டும் அழகான முழுமையான மிகவும் சரியான பரிந்துரைகளால் மாற்றியதுதான் நான் செய்தது என்பதை உங்களால் பார்க்க முடியும். உடலில் பிரதிபலிப்பது முதலில் மனதில் உருவாகிறது. மனதில் நல்லதை விதைத்து அது உடலின் முழுமையாக வடிவம் பெறுகிறது. இதுவே அனைத்து நிவாரணத்திற்கும் ஆதாரம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியை அதிசயமானவனைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். பைபிள் தோத்திரம் 339.14. உடலில் அனைத்து செயல்பாடுகளையும் ஆழ்மனம் எப்படி கட்டுப்படுத்துகிறது? நீங்கள் படுக்கையில் விழித்து கொண்டு படுத்திருந்தாலோ அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலோ உங்கள் ஆழ்மனமானது சோர்வில்லாமல் களைப்படையாமல் உங்கள் உடலில் உள்ள அனைத்து முக்கிய உறுப்புகளையும் உணர்மனதின் துணை இல்லாமல் இயங்குகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இதயம் சீராக துடிக்கின்றது. நுரையீரல் ஓய்வெடுப்பதில்லை. சுவாச செயல்பாட்டில் இரத்தம் பிராணவாயுவை உறிஞ்சுவது போன்ற வேலைகள் நீங்கள் விழித்திருக்கும் சமயத்தில் நடப்பது போலவே நடக்கின்றது. உங்கள் ஆழ் மனது உங்கள் செரிமானம், சுரபிகள், வேலை மற்ற மர்ம வேலைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் விழித்திருக்கிறீர்களோ தூங்குகிறீர்களோ உங்கள் முகத்தில் முடி வளர்ந்து கொண்டே இருக்கும். விஞ்ஞானிகள் சருமம் நாம் தூங்கும் பொழுது அதிக அளவு வியக்கிறது என்று கூறுகின்றனர். உங்கள் கண்கள், காதுகள் மற்றும் இதர புலன்கள் தூக்கத்திலும் விழிப்போடு இருக்கின்றன. உதாரணத்திற்கு நம்முடைய பல விஞ்ஞானிகள் தூக்கத்தில் தங்கள் குழப்பமான பிரச்சனைகளுக்கு விடை கண்டுள்ளனர். அவர்கள் அந்த விடைகளை தங்கள் கனவில் கண்டுள்ளனர். அடிக்கடி உங்கள் உணர்மனது உங்கள் நுரையீரல், வயிறு மற்றும் இதயத்தின் சராசரி வேலைகளின் கவலை, பதட்டம், பயம் மற்றும் உளைச்சல் கொடுத்து தலையிடுகிறது. இது போன்ற எண்ண ஓட்டங்கள் ஆழ்மனது நல்லிணக்கமான வேலை செய்வதை தடுக்கிறது. நீங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் மனதை சலனமில்லாமல் அமைதி அடைய செய்து எண்ணங்களின் நடைமுறையை சீராக வைப்பதே சிறந்த வழி. உங்கள் ஆழ் மனதுடன் பேசி அமைதி, நல்லிணக்கம், இறை ஆணைப்படி நடந்து கொள்ளுமாறு கூறுங்கள். உங்கள் உடலில் அனைத்து செயல்பாடுகளும் சராசரி நிலைக்கு திரும்பிவிட்டதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் ஆழ் மனதுடன் பேசும் பொழுது முழு அதிகாரத்துடனும் நம்பிக்கையுடனும் பேசுங்கள். அது உங்கள் கட்டளைக்கு அடிபணியும். உங்கள் ஆழ் மனது உங்கள் வாழ்க்கையை பராமரித்து உங்கள் ஆரோக்கியத்தை முன்பு இருந்தது போல் சீர் செய்து விரும்பும். அது உங்கள் குழந்தையின் மீது அன்பு கொள்ளச் செய்து வாழ்க்கை மீது பிடிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் தற்செயலாக கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு விட்டீர்கள் என்று கருதுவோம். உங்கள் ஆழ் மனதானது செரிக்காத உணவை அவசரமாக வெளியே கொண்டு வரச் செய்யும். விஷத்தையே நீங்கள் சாப்பிட்டிருந்தாலும் உங்கள் ஆழ் மனதின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அந்த அற்புத வேலை செய்யும் திறனில் நம்பிக்கை இருந்தால், அந்த விஷத்தை ஈடுகட்டும் வகையில் செயல்பட்டு உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும். உங்கள் ஆழ் மனதை உங்களுக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி? நீங்கள் முதலில் உணர வேண்டியது என்னவென்றால், உங்கள் ஆழ் மனது எந்நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை பற்றி எதுவும் செய்கிறீர்கள் இல்லையோ அது இரவு பகலாக வேலை செய்யும். ஆழ் மனது உங்கள் உடலை வளர்க்கும். ஆனால் அந்த அமைதியான செயல்பாட்டை உங்களால் கேட்கவோ உணரவோ முடியாது. உங்கள் வேலை உங்கள் உணர்மனதுடன் தான், ஆழ் மனதுடன் இல்லை. உங்கள் உணர்மனதை சிறந்ததையாக நாடும் நல்ல எண்ணங்கள் நினைப்பதை பழகிக்கொள்ளச் செய்யுங்கள். அழகிய, உண்மையான, நியாயமான நல்ல விஷயங்கள். நீங்கள் வழக்கமாக நினைக்கும் எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனது வெளிப்படுத்தி உருவாக்கி கொடுக்கின்ற என்கிறதை உண்மையை அறிந்து கொண்டு உங்கள் உணர்மனதின் பக்கம் அக்கறை கொள்ள இப்பொழுதே தொடங்குங்கள்.
தண்ணீர் குழாயின் வடிவை ஏற்பது போல உங்கள் எண்ணங்களின் இயற்கைக்கு ஏற்ப வாழ்க்கை தத்துவம் உங்களுக்கு பாய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஆழ் மனதிற்குள் பாயும் குணமாக்கும் திறன் அமைதியாக, நல்ல ஆரோக்கியமாக, பேரின்பமாக, அளவற்ற செல்வங்களாக உங்களுக்குள் பாய்வதாக நினைத்து கொள்ளுங்கள். அதை வாழும் திறனாக அன்பான துணையாக கருதுங்கள். அது உங்களுக்குள் தொடர்ச்சியாக உத்வேகம் அளித்து வளமடையச் செய்து உயிரூட்டுகிறது என்பதை திடமாக நம்புங்கள். அதுவும் அப்படியே நடந்து கொள்ளும். நீங்கள் நம்புவது போலவே நடக்கும். நினைவில் தக்க வைத்துக் கொள்ள தகுந்த ஆலோசனைகள். 1. உங்கள் ஆழ்மனம் உடலின் முக்கிய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் விடைகளை அறிந்தது. 2. உறங்கும் முன் ஒரு கருத்தை உங்கள் ஆழ்மனதிற்கு தந்து அது மெய்ப்பிக்கப்படும் சக்தியை உங்களுக்கு நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள். 3. உங்கள் ஆழ்மனதில் விதைப்பது நிஜத்தில் விளையும். எனவே உங்கள் உள் மனதில் வரும் சிந்தனைகளில் கவனம் செலுத்துங்கள். 4. செயலுக்கேற்ற பலன் என்பது நியதி. எண்ணம் செயலாகிறது, அதற்கான பலன் உங்கள் ஆழ் மனதின் வெளிப்பாடு. எனவே சிந்தனைகளில் கவனம் செலுத்துங்கள். 5. நிறைவேறாத ஆசைகளே அமைதியின்மைக்கு காரணம். தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை நினைவு கூர்ந்தால் ஆழ்மனது அதன்படி வழிநடக்கும். இதனால் நீங்களே உங்களுக்கு தடை ஏற்படுத்திக்கொள்கிறீர்கள். 6. எனக்கு இந்த ஆசையை தந்த ஆழ்மனம் அதை இப்பொழுது நிறைவேற்றுகிறது என்று கூற ஜீவசக்தி தடையின்றி பாயும். 7. கோபம், பொறாமை, ஆத்திரம், ஆரோக்கியத்தை கெடுக்கும் பூரண சிந்தனை ஆழ்மனதின் குணப்படுத்திய சக்தியை வெளிப்படுத்தும். 8. புற மனதில் நல்லதையே நினைக்க பழகிக்கொள்ளுங்கள். ஆழ்மனம் அதை நிஜத்தில் எதிரொலிக்க வைக்கும். 9. பிரச்சனைகள் நல்ல விதமாக தீர்ந்து விடுவதாக எண்ணுங்கள். ஆழ்மனம் அதை நிஜமாக்கும். இதோட சாப்டர் 3 முடிஞ்சுது. மற்ற சாப்டர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் சண்டே மார்னிங் ரிலீஸ் பண்ணுவேன். Do subscribe my channel. Thank you.